வணக்கம் மக்களே, ரீசெண்டாக லஞ்சுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்சல்யூட் பார்பிக்யூ போயிருந்தோம். அப்சல்யூட் பார்பிக்யூவோட நார்மல் ஃபுட் வ்ளாகை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் இந்த டைம் கொஞ்சம் ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்சல்யூட் பார்பிக்யூவுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ டேபிள்லாம் புக் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகிட்டு பார்க்குறப்போ, ஆஸ் யூஷுவல் அவங்களோட காசியான ஒரு ஆம்பியன்ஸில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் ஒரு வழியாக நாங்கள்லாம் டேபிளில் அரேஞ்ச் ஆகிட்டோம். அண்ட் இந்த டைம்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பர்ஃபெக்ட் டைம் ஃபார் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 PM வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நார்மலாக லஞ்ச் 1 PM நீங்கள் உள்ளே என்டர் ஆவீங்க, பட் 3 PM போனீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இந்த தடவை எங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே ஸ்டார்டிங் டைமில் இருந்ததுனால ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ எல்லாருமே உட்காந்ததுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் க்ளீன் பண்ணி சர்வ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட சர்வீஸ் பற்றி சொல்லணுன்னா ஒரு குறையுமே இல்லைங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து அவங்களுக்கான ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் ஃபீல் பண்ணதை ஓப்பனாக ஒரு விலாகாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போனப்போ மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுறப்ப அப்பப்போ கிடைக்கிற ஷார்ட்ஸை தான் நான் இப்போ விலாகாக ரெடி பண்ணியிருக்கேன். இனிஷியலாக அவங்க வந்து பானிபூரி சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு டேபிளுக்கும் தனித்தனியாக பிளேட்ஸில் கொண்டு வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாரும் சாப்பிட்டோம். அண்ட் அவங்களோட டேபிள் பார்பிக்யூ செட்டப்பை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அண்ட் இதில் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸை கொண்டு வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் உள்ள 95% குக் ஆகிருக்கும், இங்கே ஒரு 5% குக் ஆகிற கான்செப்ட் தான் இது. அண்ட் இதுவே மேக்ஸிமம் ஃபுல்லாகிடும். அண்ட் ஸ்டார்டிங்கில் இவங்களோட ஸ்பெஷல் ட்ரிங்க் அப்படின்னு லிச்சி ஃப்ளேவர்ட் ட்ரிங்க் கொடுத்தாங்க. இதுக்கு நேம் வந்து ப்ளூ ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஸ், கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் தென் எல்லோரும் ட்ரிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கப்போ, ஃபஸ்ட் அவங்க கொண்டு வந்து சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாசி ஃப்ரைட் பொட்டேட்டோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எஸ், எனக்கு இந்த பொட்டேட்டோஸ் வந்து தின்னாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், பட் இப்போது நாங்கள் ஸ்டார்டிங் டைம்னு போனதுனால கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் எங்களோட ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன்ஸ் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் மட்டன் ஷீக் கெபாப் உண்மையிலேயே போன தடவை வந்ததுக்கு இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இவங்களோட கிறிஸ்பி ஃப்ரைட் கார்ன்ஸுக்கு நான் 5 out of 5 கொடுப்பேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வெஜ் ஸ்டார்டர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, பன்னீர், வாட்டர் மெலான் அண்ட் பைனாப்பிள் கொண்டு வந்திருந்தாங்க. மஷ்ரூம் மிஸ் ஆச்சு பிகாஸ் டைம் லேக் தான். ஸோ லேட்டாக வந்திருந்தோன்னா மஷ்ரூம் மேபி இருந்திருக்கலாம். அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸில் சிக்கன், ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் சிக்கன் அண்ட் ஃபிஷ் கூட ஸ்லோவாக தான் ஓடிச்சு, ப்ரான்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே கொண்டு வந்து சர்வ் பண்ணவங்களை கரெக்ட் பண்ணி நிறைய ப்ரான்ஸும் வாங்கியிருந்தோம். அண்ட் ப்ரான்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க, உண்மையிலேயே க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. நான் மற்ற 2 X and Y பிளேசஸில் நான் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி நான் பார்க்கல, இங்கே நல்ல வெயினெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் மெயின் கோர்ஸ் போயிருந்தோம், எல்லாமே பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டாங்க. பட் நான் கொஞ்சம் ஐடியா பண்ணி எனக்கு பிடிச்ச சில்லி கார்லிக் நூடுல்ஸ் சாப்பிட்ருந்தேன். அண்ட் அதோட மெயின் கோர்ஸில் நான் பெருசாக இன்வால்வ் ஆகலை, பிகாஸ் எனக்கு இந்த எக்ஸாட்டிக் விஷயம்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இங்கே போயிட்டு நாங்கள் சீ ஃபுட் மெட்லி, தட் இஸ் ஆக்டோபஸ் ஸ்குவிட் அண்ட் சீ ஃபுட் பேஸ்ட் ஃபுட்ஸும், டக்கு அதுக்கப்புறம் குயல் இது மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை குக் பண்ணி தரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்லலாம், பிகாஸ் நாங்கள் போனது அந்த ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால மறுபடியும் அதே இடத்துல தான் நாங்களும் லேக் ஆனோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் இந்த எக்ஸாட்டிக் விஷயத்தெல்லாம் சாப்பிட்டோம். அதை கரெக்டான காம்பினேஷனில் குக் பண்ணோன்னா உண்மையிலே அந்த டிஷ் வந்து ப்ராப்பராக இருக்கும். சீ ஃபுட்டுன்றப்ப ஸ்பெகட்டியோட சேர்ந்து குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லை மற்ற விஷயம்னா நீங்கள் தனியாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான கான்செப்ட், பிகாஸ் நிறைய பேருக்கு வெறும் சீ ஃபுட் மெட்லி மட்டும் வாங்கிட்டு
ஜஸ்ட் சாசஸ் போட்டு டாஸ் பண்ணால் அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. பட் நீங்கள் ஸ்பெகட்டியோடு வாங்கியிருந்தீங்கன்னா உண்மையிலே சீஃபுட் மெட்லி அட்டகாசமாக இருக்கும். அண்ட் பாஸ்தாஸும் வேண்டியவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. அண்ட் இது மாதிரி லைவ் கவுண்டரில் என்னென்ன வேணுமோ எல்லாமே சாப்பிட்டோம். அங்கே அவன் மட்டும் எப்படி பார்க்குறாங்க, அப்படி குறுகுறு பார்க்குறேன். அண்ட் கம்மிங் டு த எண்ட், இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பான் ஷாட் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு இந்த வெனிலா அண்ட் பட்டர்ஸ்காட்ச் ஸ்கூப்பில் பீடாவில் போடுற எல்லா மேட்டரையும் ஒன்றா போட்டு சூப்பராக மேஷ் பண்ணி இந்த கோல்ட் ஸ்டோனில் ரெடி பண்ணி தருவாங்க. இது உண்மையிலேயே ஒரு பீடா சாப்பிட்ட ஃபீல் ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். அந்த ஐஸ்கிரீமோட ஜெல்லியும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த ஜெல்லி வந்து கொஞ்சம் பிடிக்கும் அதனால தான். அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் அங்கேயே டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லலாம். அண்ட் தென் எல்லாரும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ கேங்காக போயிட்டு நாங்கள் செம்மையை என்ஜாய் பண்ணோம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.